தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சருக்கு என்ன கடிதம் எழுதினார் என்பதை அவர் விரிவாக விளக்கியிருந்தார். அந்த கடிதத்தின் நகல் நம்மிடம் இருந்தது. தற்போது அதற்கு பதிலாக பதில் கடிதமாக முதலமைச்சர் ஆளுநர் ரவிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதன் விரிவான அந்த கடிதத்தின் நகல் நம்மிடையே இருக்கின்றது. முதலமைச்சர் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு என்ன பதில் எழுதியிருக்கின்றார் என்பதை பார்க்கலாம். குறிப்பாக செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் தொடர்ந்து நீடிப்பார் என்பதை அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் இல்லை என்பதையும் அவர் விளக்கியிருக்கின்றார். இதை குறித்துதான் இந்த கடிதம் இருக்கின்றது. இதை தான் நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதில் பல்வேறு விஷயங்களை இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆளுநர் ஆர் என் ரவி ஒருவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் முதலாவதாக அமைச்சரவையின் ஒப்புதலை அவர் பெற வேண்டும், அமைச்சரவையின் ஆலோசனையை பெற வேண்டும். அமைச்சரவையின் ஆலோசனையை பெறுவதற்கோ அல்லது ஒப்புதலை பெறுவதற்கோ அமைச்சரவையின் கருத்து என்ன என்பதை பெறுவதற்கோ ஆளுநர் ஆர் என் ரவி எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படி ஒரு முயற்சி எடுக்காமல் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்குவது என்பது இது சட்டத்திற்கு புறம்பானது. சட்டம் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு என்ன அதிகாரத்தை வழங்குகிறது என்றால் அமைச்சரவையின் தீர்மானத்தை ஒட்டிதான் அவர் செயல்படுத்த முடியும் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை முன்வைத்திருந்தார். அதற்கு பதில் அளிக்கும் விதமாக இந்த கடிதம் அமைந்திருக்கின்றது. அதில் மிக முக்கிய அம்சமாக ஆளுநர் ஆர் என் ரவி செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் நீடித்தால் சட்டம் ஒழுங்கு அதாவது அரசாங்க இயந்திரம் செயல்படாமல் போகும் நிலைமை ஏற்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு முதலமைச்சர் பதில் அளித்திருக்கிறார். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட், இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு ஆட்சியை கலைப்பதற்கு கூட இந்த வரியை பயன்படுத்தலாம். இதற்கு அவர் பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் என்ன தெரிவிக்கின்றார் என்றால் அப்படி ஒரு விஷயம் நடைபெறவில்லை, ஏனென்றால் அமைச்சரவை இங்கு கூடியிருக்கின்றது, அமைச்சரவையின் கருத்து அப்படியாக இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்மிடையே செய்தியாளர் ரமேஷ் இருக்கிறார். ரமேஷ் வணக்கம். முதலமைச்சரின் கடிதமும் ஒரு விளக்கமான கடிதமாக இருக்கின்றது. ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சருக்கு இன்று காலை நேற்று எழுதிய கடிதம் இன்று காலை நமக்கு வெளியாகியது. முதலமைச்சரின் கடிதம் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதில் உள்ள தகவல்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. A breakdown of constitutional machinery is not a veiled threat. You withdraw it to seek the opinion of the Attorney General. அதாவது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் ஆகவில்லை என்ற ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். The source that we had not even taken a legal opinion before such an important decision. இது போன்ற ஒரு முக்கியமான முடிவு எடுப்பதற்கு முன்பாக நீங்கள் லீகல் ஒப்பீனியன் கூட வாங்காமல் இது போன்று செய்திருப்பதன் மூலம் ஹோம் மினிஸ்ட்ரியே இதை சுட்டிக்காட்டியிருக்கிறதன் மூலம் நீங்கள் சில விஷயங்களை சுட்டிக்காட்ட தவறிவிட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். The fact that it needed that honorable minister's intervention to direct you take a legal opinion. அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு பிறகுதான் நீங்கள் லீகல் ஒப்பீனியன்ஸ்க்கே போறீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளையும் லில்லி தாமஸ் மற்றும் மத்திய அரசுக்கு இடையேயான தீர்ப்பு ஏற்கனவே வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பிலேயே மாநில அரசுக்கான அதிகாரம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மாநில முதலமைச்சருக்கான அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதமருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறதோ கேபினட்டை பொறுத்தவரை அதே போன்று மாநில முதலமைச்சர்களுக்கும் இருக்கிறது என்று அந்த தீர்ப்பை எல்லாம் சுட்டிக்காட்டி அந்த தீர்ப்பு எல்லாம் 2014 தீர்ப்பு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இன் தி கேஸ் ஆஃப் மனோஜ் நருல்லா எஸ்எஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு அமைச்சரை கேபினெட்ல வைத்திருப்பதும் நீக்குவதும் முதலமைச்சருக்கான அதிகாரம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி விவகாரத்துல ஏற்கனவே அவர் சிபிஐ உள்ளிட்ட அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல குட்கா விவகாரத்துல சிபிஐ விசாரணையில அப்போதைய அமைச்சர் விஜயபாஸ்கர் இருந்ததும் ஆனால் அவர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படாமல் இருந்ததையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டிருக்கிறார். தேர்ஃபோர் டிஸ்மிசல் ஆஃப் செந்தில் பாலாஜி ஐ ரீட்ரேட் தட் யூ ஹவ் நோ பவர் டு டிஸ்மிஸ் மை மினிஸ்டர் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சகாக்களை நீக்குவதற்கான அதிகாரம் தங்களுக்கு இல்லை. That is the sole prerogative of an elected chief minister என்று சொல்லியிருக்கிறார். Your unconstitutional communication dismissing my minister without my advice is void into and non
இன் லான் ஹஸ் பீன் டிஸ்சார்ஜ் என்று சொல்லியிருக்கிறார். எனவே கவர்னர் செந்தில் பாலாஜியை நீக்கியது செல்லாது எனவும் தான் அந்த அமைச்சருக்கு தலைமை பொறுப்பு எனவும் பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டி முதலமைச்சர் கவர்னருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ரமேஷ், பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் முதலமைச்சர். ஆனால் முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் அமைச்சரவையிலிருந்து ஒருவரை நீக்குவதா இல்லையா என்கின்ற அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் இருக்கின்றது, ஆளுநருக்கு இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இந்த கடிதம் எப்பொழுது எழுதப்பட்டது ரமேஷ்? அதாவது இன்று எழுதப்பட்ட கடிதம். இதுல வந்து இன்னொன்னு சொல்றாரு, ரெண்டு விதமா இருக்கு. ஏ பர்சன் ஃபேசிங் இன்வெஸ்டிகேஷன், விசாரணையில் இருக்கும் போது அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, எனவே அது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு, ஏ பர்சன் அகைன்ஸ்ட் ஹூம் சார்ஜஸ் ஹேவ் பீன் ஃப்ரேம்டு, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றப்பத்திரிகை சாட்டப்பட்டவர் தனியாக இருக்கார். மூன்றாவது வகை தான் ஏ பர்சன் கன்விக்டட் பை எ கோர்ட். இதுல வந்து முதல் வகையை சேர்ந்தவர் தான் செந்தில் பாலாஜி, மூன்றாவது வகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கிறார், எனவே அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க தேவையில்லை என்ற ஒரு பாயிண்டையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். திஸ் ஒன்லி த தேர்ட் கேட்டகரி ஆஃப் த கேசஸ் தட் எ பர்சன் அட்ராக்ட் டிஸ்குவாலிபிகேஷன் ஃப்ரம் ஹோல்டிங் ஆஃபீஸ் எ மினிஸ்டர் ஆர் லெஜிஸ்லேட்டர் ஆஸ் பர் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்தியா வெர்சஸ் லில்லி தாமஸ் கேஸ வந்து சுட்டிக்காட்டி சொல்லியிருக்காங்க. மூன்று வகை இருக்கு. ஒன்று, குற்றம் சாட்டினாலே நீங்க சொல்றீங்க அமைச்சரவையிலிருந்து நீக்கிங்கன்றீங்க, ஆனா அதற்கு வாய்ப்பு சட்டம் சொல்லல. மூன்றாவது ஒரு வகை இருக்கு, பர்சன் கன்விக்ட் ஆனாதான் அதற்கு உதாரணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில குட்கா விவகாரத்துல அப்போதைய அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதும் இதே போன்று வழக்கு தொடரப்பட்டது, ஆனால் அப்போது அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை எனவும் ஒரு உதாரணத்தை முதலமைச்சர் அந்த சுட்டிக்காட்டியிருக்கார். அந்த சிபிஐ, அதாவது ஈவன் த ரெக்வஸ்ட் ஆப் சிபிஐ ஃபார் சாங்ஷன் ஆப் ப்ராசிக்யூஷன் இன் த குப்தா கேஸ் ஹாஸ் நாட் பீன் ஆக்டட் அப்பான் பை யூ. இன்ஃபேக்ட் தீஸ் செலக்டிவ் ஆக்ஷன்ஸ் எக்ஸ்போஸ் நாட் ஓன்லி யுவர் அன்ஹெல்தி பயாஸ் பட் ஆல்சோ த ரியல் இன்டென்ட் பிகின் சச் டியூயல் ஸ்டாண்டர்ட்ஸ் அடாப்டட் பை யூ என்று இரண்டு விதமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். அதிமுகவுக்கான ஒரு கேஸ் வரும்போது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, எங்க கேஸ் வரும்போது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஃபார் அலிகேஷன்ஸ் ஆன் யூசேஜ் ஆஃப் இன்டர்மீடியட் லாங்குவேஜ் ஐ விஷ் டு இன்ஃபார்ம் தட் கவர்னர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் ஆல்வேஸ் பீன் அக்கார்டிங் யூ ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகார்ட் டு யூ அண்ட் யுவர் ஆபீஸ். அதாவது வந்து நீங்க தகாத வார்த்தைகளை நீங்க சொன்னதா சொல்றீங்க, அது மாதிரி நான் எதுவுமே சொல்லல. அதாவது என்ன மாதிரியான மரியாதை ஆளுநருக்கு வழங்க வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். வி ஹவ் ஆல்வேஸ் பீன் பிளசன்ட் கர்டியஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டுவேர்ட்ஸ் யூ இன் லைன் வித் அவர் தமிழ் கல்ச்சர். ஹவர் தட் டஸ் நாட் மீன் வி ஹவ் டு அபைட் பை அன்கான்ஸ்டியூஷனல் டைரக்ட் இஷ்யூட் பை யூ. நாங்கள் வந்து தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரப்படி கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்படும் போது அதற்கு நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது என்று அந்த கடிதத்திலே முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரமேஷ், பல்வேறு தகவல்களை வழங்கினீங்க. மிக முக்கியமான ஒரு விஷயமாக இதில் இருக்கின்ற வரி, அரச இயந்திரம் செயல்படாமல் போய்விடுவதற்கான அபாயம் இருக்கின்றது என்கின்ற ஒரு வரிக்கும் பதில் எழுதியிருக்கின்றார் முதலமைச்சர். அந்த மாதிரியான வரி வந்து ஒருவேளை ஆட்சியை கலைப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு வரியாக இருக்கின்றது, அதற்கு என்ன பதிலை முதலமைச்சர் ஆளுநருக்கு தெரிவித்திருக்கின்றார்? அதாவது அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி நாட் எ வெயில்டு த்ரீட் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து ஒரு சாதாரண த்ரீட்டா எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க வந்து போட்ட ஆர்டரையே அஞ்சு மணி நேரத்துல திருப்பி பெற்றீங்க, கொஞ்ச நேரத்துல, அதாவது சில மணி நேரத்திலேயே நீங்க வந்து திரும்ப பெற்றிருக்கீங்க. அதே மாதிரி அந்த வார்த்தைகளையும் திரும்ப பெற்றீங்க. யூ வித்ட்ரா இட் டு சீக் த ஒப்பீனியன் ஆஃப் த அட்டர்னி ஜெனரல். மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞரை ஆலோசிக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சரே உங்களை பணிந்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் சட்ட ஆலோசனையை பெறாமல் தான் இந்த உத்தரவை போட்டுள்ளீர்கள் என்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். திஸ் ஷோஸ் தட் யூ ஹேட் நாட் ஈவன் டேக்கன் எ லீகல் ஒப்பீனியன் பிஃபோர் சச் அன் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் என்று சொல்லியிருக்கிறார். த ஃபேக்ட் தட் இன்டீட் that honorable home minister intervention to direct to you to take a legal opinion on this matter itself shows that you have acted in the haste with scant regard to the constitution of india endu solirukkar. adhaavadhu neengal avasara gadhiyil indha mudivai eduthu arivithu vittuvirgal. idai ulthurai amachagame ungalku arivuruthi irupadan moolam
நீங்கள் இந்த இடத்தில் ஆலோசனையை பெறாமல் விட்டது தவறு என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கீப்பிங் இன் அபியான்ஸ் என்று நீங்கள் அந்த கோடிட்டு அந்த நீங்கள் போட்ட உத்தரவையை நீங்களே நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். எனவே ஐ ஆம் ரைட்டிங் டு யூ டு கிளாரிஃபை போத் ஃபேக்ட்ஸ் அண்ட் லா ஆன் த இஷ்யூ ஆன் த ஹேண்ட் என்று சொல்லி இந்த இரண்டு கடிதங்களுக்கும் முதலமைச்சர் என்ற முறையில் தான் என்ன மாதிரியான விளக்கங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இனியன் முதலமைச்சரின் கடிதத்தை விரிவாக விளக்கி சொன்னீர்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். முதலமைச்சர் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். அதில் பல்வேறு முக்கிய அம்சங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆளுநர் ஆர் என் ரவி என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைத்தாரோ அதற்கு அனைத்திற்கும் பதிலளித்திருக்கின்றார். அதில் மிக முக்கியமான எச்சரிக்கையாக அரச இயந்திரம் நின்றுவிடும் அபாயம் இருக்கின்றது என்பதற்கும் அவர் பதிலடி கொடுத்திருக்கின்றார். அதில் முக்கியமாக இது இந்த ஆளுநர் ஆர் என் ரவியின் கடிதம் என்பது அல்லது உத்தரவு என்பது தகுந்த சட்ட நிபுணர்களோடு கலந்து ஆலோசிக்கப்படாமல் வந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவேதான் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து இதை நிறுத்தி வைக்குமாறு உத்தரவு வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருடன் ஆலோசனை இனிமேல் தான் நடத்தப்போவதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருப்பது அனைத்தும் இந்த எச்சரிக்கை சரியில்லாத எச்சரிக்கை என்று தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தை கொஞ்சமும் மதிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி செயல்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இந்த கடிதத்தின் வாயிலாக.